ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி கே ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு எம்மியான தூள் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சென்னாங்கண்ணி. சென்னாங்கண்ணின்னா அந்த குட்டி குட்டி இறா இருக்கும் இல்லையா, அந்த இறாலாம் காய வச்சுருவாங்க கருவாடு மாதிரி, அதான் சென்னாங்கண்ணி. அது வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மொறு மொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிறோம். அது கலரும் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி லைட் வைட்டாக இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆற வைக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மொறு மொறு ஆனவொடனே ஆற விட்டுட்டு ஒரு முரத்தில் போட்டு நல்லா தேய்ச்சி 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 ஜெலிச்சு எடுத்துட்டிங்கன்னா சென்னாங்கண்ணி ரெடி ஆகிடும். பிகாஸ் நம்ம ஏன் நல்லா தேய்ச்சி ஜெலிக்கணும்னு சொல்கிறோன்னா, நிறைய மண் இருக்கும் இல்லை, கடலின் பிடிச்சிட்டு வந்து அப்படியே காய வச்சுருப்பாங்க. ஸோ மண் அழுக்கு எல்லாம் இருக்கும். ஸோ ஜெலிக்க ஜெலிக்க நல்லா தேய்க்க தேய்க்க அந்த மண்ணெலாம் வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா நம்ம பொடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம சாப்பிடும் போது பொடி அரைக்கும் போது நறு நறு நறுன்னு இருக்கும், சாப்பிடும் போது மண்ணெலாம் வரும். ஸோ அழகாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பொடி செமையாக இருக்கும். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறான்னு பாருங்கள். அட்லாஸ்ட் சென்னாங்கண்ணியை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அழுக்கெலாம் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அழுக்கெலாம் வருது தெரியும். நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ரெண்டு பெரிய கிளாஸ் பொட்டுக்கடலை போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் வந்துட்டு ஒரு கைப்பிடி கரையோப்பில்லை, ரெண்டு ஸ்பூன் மிளகு, 20-25 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதையும். ஸோ இந்த பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு, மிளகு எல்லாம் நல்லா ஆற விடுங்க. ஆறினவுடனே நீங்கள் சென்னங்கண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்திங்கன்னா சென்னங்கண்ணி தூள் ரெடி. மறக்காமல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பும் காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மறக்காமல் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது டேஸ்ட் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ சென்னாங்கண்ணி தூள் இப்போ ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.